ஹல்லேலூயா. உமக்கு சூத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோங்க தாவே. ஆண்டவரே, உலகமெங்கும் இன்றைக்கு ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறதான இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் பாராட்டின இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவியானவர், இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனையிலே நீர் மகிமைப்பட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு வீடுகளிலும் வந்திறங்கும்படியாக, உம்முடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு உணரும்படியாக கர்த்த நீர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உங்கள் பாதத்தில் எங்களை முற்றிலுமாய் நாங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஈஸ்டரை நாங்கள் காணவும் ஆண்டவர் இவ்விதமாய் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய நாம மகிமைப்படவும் ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படும்படியான காரியங்களை கர்த்தர் நீர் செய்வீராக. தெய்வ பிரசன்ன இடம் முழுவதும் ஆளிகை செய்யட்டும். உங்களுடைய உன்னத நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மன்னனேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா, அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னனேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா, மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னனேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே, மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா, மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. கண்ணீரோடு மரியல் போல அவரை தேடுவோம், கத்தரேசு நமக்கு இன்று காட்சி தருவார், கண்ணீரோடு மரியல் போல அவரை தேடுவோம், கத்தரேசு நமக்கு இன்று காட்சி தருவார், கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார், கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகருவோம், கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகருவோம், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா, மரித்த இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா, இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார், எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார், அப்பம் பிட்டு கண்களையே திறந்து வைத்தார்,
அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அஞ்சாதே, முதல் முடிவும் இயேசுதானே. இருந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். அஞ்சாதே, முதல் முடிவும் இயேசுதானே. இருந்தாலும் என்னாலும் வாழுகின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புது பலனால் நிரம்பிடுவோம். நாள்தோறும் புது பலனால் நிரம்பிடுவோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிலுவே. வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெறுகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே.
மாவு சீஷர்களின் எல்லா மனையிருள் நீக்கினாரே. எம்மாவு சீஷர்களில் எல்லா மனையிருள் நீக்கினாரே. எம்மான கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மான கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழும் ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமுன் கூறெங்கே, பாதாளமுன் ஜெயம் மரணமுன் கூறெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, பரிசுத்தமாக்குதலை பயத்தோடென்றும் காத்து கொள்வோம். பரிசுத்தமாக்குதலை பயத்தோடென்றும் காத்து கொள்வோம். எக்காலம் தொனிக்கையில் மறு ரூபமாவோம் எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தொனிக்கையில் மறு ரூபமாக எழும்புவோமே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவே உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். உயிர்த்தெழுந்த நாம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் என்றென்றும் நடத்துவார். உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் என்றென்றும் நடத்துவார். அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். உயிருடன் எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிருடன் எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிர்த்தெழுந்த நாம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் என்றென்றும் நடத்துவார். உயிர்த்தெழுந்த நாம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார்.
உயிரோடிருக்கிறார், அவர் என்றென்றும் நடத்துவார். ஹல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். ஹல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். உயிருடன் எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிருடன் எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிர் செழுந்தாம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தாம். இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தாசு மரணத்தை ஜெயித்தெழுந்தாசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். இன்று இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் என்றென்றும் நடத்துவார். ஹல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். ஹல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். உயிருடன் எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிருடன் எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிர்த்தெழுந்தாம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தாம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தாம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். இன்றும் உயிரோடு, இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் என்றென்றும் நடத்துவார். ஹல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். ஹல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிருடன் எழுந்த 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 இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் மரித்தார் ஆனாலும் சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவரை நாம் அடைக்கலமாய் கொண்டிருக்கிறபடினால் நிச்சயமாய் அவருடைய சேட்டலின் பாதுகாப்பில் இருக்கிறபடினால் நிச்சயமாய் நாம் தைரியத்தோடு வாழ முடியும். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அறிவோடு நாம் வாழ வேண்டும். ஒருவேளை எல்லா விதத்திலும் நீங்கள் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். வியாபாரத்தில் தோல்வியை சந்திக்கலாம். வருமானம் இல்லாமல், ஆண்டவரே எனக்கு வருமானம் இல்லையே, குடும்பத்தை எப்படி நடத்த போகிறேன் என்ற வேதனையோடு பெரிதான தோல்விக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுவது, அவர் பாதாளத்தின் வல்லமைகளை ஜெயித்த தேவன், வெற்றியை தரக்கூடிய நல்ல தேவனாயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அநேக வெற்றியை நிச்சயமாய் தரப்போகிறோம். எல்லோரும் சேர்ந்து நாம் பாடப்போகிறோம். கர்த்தரை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடப்போகிறோம்.
வெற்றியின் வெற்றி தரும் என் தேவரே, உம்மால் கூடாததொன்றும் இல்லை. சத்துருவின் சகல சதிகளை சர்வ சங்காரம் செய்திடவே, வெற்றி தரும் என் தேவரே, உம்மால் கூடாததொன்றும் இல்லை. சத்துருவின் சகல சதிகளை சர்வ சங்காரம் செய்திடவே, அக்கினியால் உந்தாச விழுந்திடவே, இப்போ அக்கினி பொழுந்தீருவே. வல்லமையால் உன்னாமம் உயர்ந்திடவே, வல்ல அபிஷேகம் ஊற்றீருவே. ஆயிரம் தடைகள் அனைத்திலும் இந்த தூய அன்பின் அக்கினியை, ஆயிரம் தடைகள் அனைத்திலும் இந்த தூய அன்பின் அக்கினியை, மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருப்பதால் நம்மில் பலவீனன் யாரும் இல்லை. வெற்றி மேல் வெற்றி தரும் என் தேவரே, உம்மால் கூடாத ஒன்றும் இல்லை. சத்துருவின் சகல சாதிகளை சர்வ சங்காரம் செய்திடவே, அக்கினியால் உந்தாசரேண்டிடவே, இப்போ அக்கினி பொழுந்தீருவே. வல்லமையால் உன்னாமம் உயர்ந்திடவே, வல்ல அபிஷேகம் ஊற்றிடுமே. பாதாள வல்லமை அழிந்திருமோ இந்த திவ்ய அன்பின் பிரசன்னதா, பாதாள வல்லமை அழிந்திருமோ இந்த திவ்ய அன்பின் பிரசன்னதா, அற்புத சாட்சியாய் கர்த்தரின் சேனையை உன்னை ஜெயித்தீர யாரும் இல்லை. அற்புத அற்புத சாட்சியாய் கர்த்தரின் சேனையை உன்னை ஜெயித்தீர யாரும் இல்லை. வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி தரும் என் தேவனே, உம்மால் கூடாததொன்றும் இல்லை. சத்துருவின் சகல சதிகளை சர்வ சங்காரம் செய்திடவே, அக்கினியால் உந்தாச எழும்பிடவே, இப்போ அக்கினி கொழுந்தீருமே. வல்லமையால் உன்னாமம் உயர்ந்திடவே, வல்ல அபிஷேகம் ஊற்றீருமே. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் வெற்றியை தரப்போகிறார், நீங்கள் இழந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தரப்போகிறார். வருமானத்தை இழந்து போயிருக்கலாம், சுகத்தை இழந்து போயிருக்கலாம், வாழ்க்கையில் எல்லா விதமான சமாதானத்தையும் இழந்து போயிருக்கலாம். வேதம் சொல்வது தேவன் சமாதான பிரபுவாயிருக்கிறார். நீங்கள் இழந்திருக்கிற சமாதானத்தையும் வெற்றியையும் நல்ல எதிர்காலத்தையும் தேவன் உங்கள் வாழ்க்கையில திரும்பவும் தரப்போகிறார். யோபு எல்லாவற்றையும் எழுந்து போனான், ஆனால் வேதம் சொல்வது அவனுடைய வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் இரட்டத்தனையான பலனை தேவன் கொடுத்தார். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று கலங்கி போயிருக்கலாம், ஆனால் வேதம் சொல்வது அவர் சூழ்நிலைகள் மேல அசைவாடுகிறவராயிருக்கிறார். அவருடைய பிரசனம் எல்லாவற்றையும் மாற்றி மறித்த வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற கூடிய வல்லமை அவருடைய வார்த்தையில உண்டு என்பதை விசுவாசித்து நாம் சேர்ந்து பாட போகிறோம். வேதம் சொல்லுது அவர் உயிரோடு கூட இருக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹோசனா, அல்லேலூயா ஹோசனா, அல்லேலூயா ஹோசனா, அல்லேலூயா ஹோசனா. சொல்லுங்க எல்லோரும் சேர்ந்து,
Alleluia, Hosanna. 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 Maranatha jeithavare. Maranatha jeithavare. உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, எல்லாரும் கையில உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா ஹோசனா. ஆவியானவரே, ஹல்லேலூயா ஹோசனா, ஹல்லேலூயா ஹோசனா, ஹல்லேலூயா ஹோசனா. உலகத்தை செய்தவரே, உலகத்தை செய்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னத ஆடவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உலகத்தை ஜெயித்தவரே, உலகத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உன்னதமானவரே, உன்னதமானவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. Alleluia, Hosanna. Alleluia, Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Permisselova. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Hallelujah.
அவர் உயிரோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எத்தனையோ நேரத்தில் இந்த நாட்களிலே நம் தேவனை ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் நமக்கு உண்டா இருக்கிறது. என்ன சூழ்நிலைகளா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற தெய்வீக அன்பு, தெய்வீக வல்லமை, உயிரோடு இருக்கிற தேவனை இந்த உலகம் அணைக்க முடியாது. ஏனென்றால் அவரை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால் அவருடைய வல்லமை, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும், நமக்கு எல்லா எதிர்காலத்தையும் கொண்டு வரும், எல்லா வெற்றியும் கொண்டு வரும். மரணத்தையே ஜெயித்தார் என்றால் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எங்கே தோல்வியை அடைந்து வெட்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு அநேக நேரத்தில் ஏமாற்றப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? வேதம் சொல்லுது நீங்கள் எங்கே வெட்கப்பட்டீர்களோ, எங்கே ஏமாற்றப்பட்டீர்களோ, எங்கே தலை குனிந்தீர்களோ அங்கே தேவன் உங்களை உயர்த்த போகிறார். வேதம் சொல்லுது கானா ஊர் திருமணத்தில் அந்த குடும்பம் தலை குனிய வேண்டிய நேரம், தலையை குனியக்கூடிய நேரத்தில் வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். வேதம் சொல்லுது ஆண்டவரை நோக்கி பார்த்தபடியினால் அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. வெட்கத்தின் நேரத்தில், அவமானத்தின் நேரத்தில், ஏமாற்றப்படும் நேரத்தில் ஆண்டவர் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார், தண்ணியை திராட்சரசமாய் மாற்றினார். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கை தண்ணியை போல இருக்கலாம், சுவையில்லாத போல, பச்சை தண்ணியை போல வாழ்க்கை இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையை மாற்றி சுவையாய் மாற்ற போகிறார். எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம், வருமானத்தை இழந்து போயிருக்கலாம், சுகத்தை இழந்து போயிருக்கலாம், சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம், ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு. வேதம் சொல்லுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.
உம்முடைய கையிலே எனக்கு என்ன குறையுண்டு சொல் மனமே. ஜெபிப்போம். உங்கள் வீடுகளிலே நீங்கள் முழங்கால் பிடிட்டு திருமண நாள் பிறந்த நாளுக்காக ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். பிறந்த நாளை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய கரத்தை வைங்க. இந்த புதிய ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆரோக்கியமான ஆண்டாய் தேவன் அதிகமாக அண்டிக்கொள்ளுகிற ஒரு ஆண்டாய் மாற்றும். ஆண்டவரே, இதுவரை இருந்த துன்பம் இல்லை, இனி என்றும் ஆனந்தம் என்று சொல்லுவது போல இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபைகளை தந்து ஆசீர்வதியும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், சமாதானம், அமைதி எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ கிருபை தங்கி தாபரிக்கட்டும். தொடர்ந்து தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய சபையின் இந்த 14ஆம் தேதி இத்தனை ஆண்டுகள் நடத்தினே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏறக்குறைய 13 ஆண்டுகள் நடத்தலை கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின் எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய கிருபையின் கரத்தில் தாழ்த்துகிறோம். புதிய ஆண்டுகளிலே புதிய கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். இந்த உயிர்த்தெழு நாளிலே உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன்தாமே உடைய இல்லங்களிலும் உடைய உள்ளங்களிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமை உடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க தங்கி தாபரிக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஜெபிப்போம். மரணத்தை மரணமாக்கின எங்கள் மகாபெரிய தேவனே, கேள்விக்குறியாக இருந்த மனித வாழ்க்கையிலே ஒரு ஆச்சரியக்குறி எழுப்பினவரே ஆண்டவரே, மனிதன் செத்தப்பின் பிழைப்பானா என்ற ஒரு மாபெரும் கேள்விக்கு ஆண்டவரே, எந்த உலகத்திலும் எந்த மனிதராலும் எந்த மகான்களாலும் விடை சொல்ல முடியாத ஒரு கேள்விக்கு ஒரு மாபெரும் பதிலை தந்தவரே, மரணத்துக்கு பிறகு மனித வாழ்க்கை என்ன என்பதை எங்களுக்கு புரிய வைத்தவரே, இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, வாழப்போகிற வாழ்க்கை நிரந்தரமானது என்பதை எங்களுக்கு புரிய வைத்தவரே, உமக்கு கோடி நன்றி. இன்னொரு உயிர்த்தெழுதலின் இந்த நாளை காண எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வந்து ஆராதிக்க முடியாத நிலையிலும் எங்கள் வீடுகளிலே மே ஆராதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமை எங்கள் வீடுகளிலே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்களுடைய உள்ளங்களிலே பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கும்போது தானே உங்களுடைய உயிர்த்தெழுத வல்லமை, நம்பிக்கையற்ற மனிதனுக்கு நம்பிக்கை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. முடிந்து போன ஒரு வாழ்க்கைக்கு ஆரம்பத்தை கொடுக்கிறவர் நீர். முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட வாழ்க்கையை அது ஒரு கமாவாய் மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. மனித வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தந்தவரே, அந்த அர்த்தத்தின் நாளுக்காக ஸ்தோத்திரம். மரணத்தை மரணமாக்கின ஒரு மாபெரும் தெய்வம், மரணத்துக்கே மரணத்தை உண்டு பண்ணினவரே உமக்கு நன்றி. உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். இதனால் நம்முடைய ஜனங்களோடு பேசும்,
அவருடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும். அன்றைக்கு எம்மாவு சிஷ்யரோடு பேசின போது அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு பிரகாசித்ததே, இன்றைக்கும் அவருடைய இருதயங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு உலகமெல்லாம் ஈஸ்டர் கொண்டாடுகிறது. ஈஸ்டர் என்ற ஒரு அந்த அர்த்தத்தின் பொருள் என்னவென்றால், இது ஒரு ஆங்கில வார்த்தை அல்ல, இது ஒரு ஆங்கிலோ சாக்சன் வேர்ட். அந்த ஈஸ்டர் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், ஒரு மொட்டு மலராய் மாறுவது. எ பர்ட் பிகேம் எ பிளாசம். இதுவரை மனித வாழ்க்கையிலே கேள்விகளோடு வாழ்ந்த மனிதன், அதாவது யோபு 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்கிறான், மனிதன் செத்த பின் பிழைப்பானா? இது காலகாலமாய் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. யோபு ஆபிரகாமுக்கு முந்தி வாழ்ந்தவன். அந்த நாட்களிலிருந்தே கேட்கப்பட்ட கேள்வி, கேன் அ மேன் லிவ் அகெயின்? இது இன்றைக்கு தர்க்க ரீதியாகவும் உலகத்திலே பட்டிமன்றங்கள் பேசப்படுகிறது. பட்டிமன்றங்கள் தராத ஒரு பதிலை ஆண்டவர் இயேசு தன் வாழ்க்கையிலே தந்தார். இதை குறித்த ஒரு விளக்கத்தை மத்தேயு 22 உங்களோடு நான் பேசும்படி விரும்புகிறேன். அன்பானவர்களே, மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்னவென்றால், மற்ற மதங்கள் இந்த உலக வாழ்க்கையை பற்றி பேசுகிறது, கிறிஸ்துவம் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறது. மற்ற மதங்கள் கடந்த காலம், ஆனால் இயேசு நிகழ்காலத்தின் தெய்வம். அவர் சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். இவர் மரணத்துக்கே ஒரு மரணத்தை தந்தவர். காலமெல்லாம் இப்ரேயர் 2 நாம் படிக்கிறோம், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்துக்குள் அடிமையான யாவரையும் தன்னுடைய மரணத்தினாலே விடுதலையாக்கி அந்த மரணத்திற்கே ஒரு மரணத்தை தந்தவர் ஆண்டவர் இயேசு. எனவே இந்த நாளிலே அன்பானவர்களே, அநேகரதை குறித்து வித்தியாசமான கருத்துக்களை சொல்லுவார்கள், இயேசு உயிர்த்தெழவில்லை இப்படி சொன்ன எத்தனையோ பேர் இன்றைக்கு இல்லாமல் போனார்கள். ஆனால் இயேசு உயிர்த்தார் என்பதற்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சி. அவர் மட்டும் நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்காவிட்டால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பித்திருக்க முடியாது. நான் ஒரு கிறிஸ்தவ பின்னணியில் பிறந்தவன் அல்ல, கிறிஸ்துவ அறியாத ஒரு பின்னணியில் பிறந்து வளர்ந்தேன். ஆனால் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசு என் வாழ்விலே ஏறக்குறைய 50 முன்பாக என் வாழ்க்கையில் குறுக்கிட்டார், என் வாழ்க்கையை மாற்றினார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அன்பானவர்களே மனித வாழ்க்கையிலே மாற்றங்களை தருகிறது. ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு மொட்டு மலராய் மாறுகிறது. இந்த நாளிலே இந்த செய்தியை சற்று ஆழமாய் கேளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 22:29 மத்தேயு 22:29. அன்றைக்கிருந்த சதுசேயர்கள் வேதத்தை அறிந்தவர்கள்தான், மார்க்கத்திலே தெரிந்தவர்கள்தான், வேதத்தை படித்தவர்கள், சொல்லப்போனால் மார்க்க பக்தி உள்ளவர்கள், மார்க்க தலைவர்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு மாறுபட்ட கருத்து, உயிர்த்தெழுதல் என்பது இல்லை, மனித வாழ்க்கை மரணத்தோடு முடிகிறது. அன்பானவர்களே, மனிதன் பிறக்கிறான், இறக்கிறான், அதோடு வாழ்க்கை முடிந்து விட்டால் யார் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். இல்லை அன்பானவர்களே, பிறப்பு இறப்பு, அதற்கு அடுத்தபடியாக ஒரு புதிய வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், லைஃப் இஸ் ஷார்ட் பட் இட்டர்னிட்டி இஸ் லாங். இந்த வாழ்க்கை குறுகினது, ஆனால் வாழப்போகிற வாழ்க்கை நிரந்தரமானது. அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காகத்தான் இந்த குறுகிய வாழ்க்கையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். பலத்தின் மிகுதியினால் 80 ஆனாலும் அந்த இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள், யாருக்காக வாழ்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கை நிலை என்ன? ஒரு உண்மையான வாழ்க்கை, ஒரு மெய்யான வாழ்க்கை, ஒரு நீதியான வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனால் சாட்சி கொடுக்கிற வாழ்க்கை, ஒரு போலியான வாழ்க்கை அல்ல. இன்றைய கிறிஸ்தவர்கள் ஆலயத்திலே பசுத்தவான்களாக இருக்கிறார்கள், வீதிகளிலே தூதர்களாக இருக்கிறார்கள், ஆனால் 4 சுவர்களுக்குள்ளே லூசிபராய் வாழ்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த வாழ்க்கை மாறத்தான் இயேசு இந்த பூமியில் உயிர்த்தெழுந்தார். மத்தேயு 22:29 ஆண்டவர் அன்றைய மார்க்க தலைவர்களை பார்த்து கேட்டார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, சதுசேயர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கும் அநேக மத தலைவர்களும், இன்றைக்கும் ஏன் கிறிஸ்தவர்களுக்கு கூட உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லை. அநேகர் சொல்கிறார்கள், அங்கு போய் பார்த்து கொள்ளலாம், இந்த வாழ்க்கையில்
அதாவது லெட் அஸ் என்ஜாய் த லைஃப், இங்கே வாழலாம், புசிக்கலாம், குடிக்கலாம், கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் இல்லை. ஆண்டு சொன்ன வார்த்தை, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். இது யாரை பார்த்து சொன்னார்? ஒரு பாவியை பார்த்து அல்ல, ஆண்டவரை நேசிக்கிற, வேதத்தை படித்த, மார்க்கத்தில் ஊறிப்போன ஒரு மார்க்க தலைவர்களை, சதுசேயர்களை பார்த்து சொன்னார். அடுத்து அவர் சொன்னார் 31 வசனத்தில், அதாவது மேலும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி அவர் சொல்லுகிறார். அந்த சதுசேயர்களுக்கு, மார்க்க தலைவர்களுக்கு தேவனை அறிந்தவர்கள் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன். நன்றாக கவனிக்க வேண்டும், இருந்தேன் அல்ல, இருக்கிறேன். திரும்ப படிக்கிறேன், ஏசு சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கவில்லையா? இந்த வார்த்தை எங்கே இருக்கிறது? யாத்ராமத்தின் புஸ்தகம் 3:6 ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார். யாத்ராகமம் 3:6, பின்னும் அவர் மோசேயை நோக்கி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன். திரும்ப சொல்லுகிறேன், மோசேயை பார்த்து முச்சடி நடுவிலே தேவன் சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவன், அடுத்து ஈசாக்கின் தேவன், அடுத்து யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களின் தேவனுமாக இருக்கிறேன். இதை பலமுறை படித்திருக்கலாம், ஆனால் மரித்து போன ஒருவருடைய தேவனாக இருக்கிறேன். நல்லா கவனிக்க வேண்டும், இருந்தேன் அல்ல. இதைத்தான் ஆண்டவர் இயேசு மத்தேயு 22 சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? சற்று குழப்பமாக இருக்கும், நிதானமாய் கேளுங்கள். இவர் மரித்து போன ஒருவருடைய தெய்வம் அல்ல, மரித்து போன ஒருவருடைய தெய்வம், மரித்து போயிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கும் அவர் தெய்வம். எப்படியா இது புரிகிறோம்? யோசித்து பாருங்கள், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். இருந்தேன் சொல்லவில்லை. மோசேயை சந்திக்கும் போது, அவன் அழைக்கும் போது, 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே தன் வாழ்க்கையை வீணடித்தான். ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய வாக்கு தத்துவம், ஒரு புதிய ஆரம்பத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அப்படி சொல்லும் போது எதை சொல்லுகிறார்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாய் இருந்தேன் அல்ல, இருக்கிறேன். அப்படியானால் மரித்த அவர்கள் இன்றைக்கும் அன்பானவர்களே பேசப்படுகிறார்கள். சற்று செய்தியை கேளுங்கள், அவர் சொன்ன ஒரு வார்த்தை அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், நான் அந்த 22 திரும்ப வருகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் மத்தேயு 22, அதுக்கு பிறகு இந்த வசனங்களை படிப்போம். மத்தேயு 22, அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது நான், அதாவது மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறேன். I am not a God of dead, I am a God of living. திரும்ப படிக்கிறேன், ஏசு சொன்னார், நான் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறேன். ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்த வார்த்தை சொல்கிறது, சதுசேயர் வாயடைத்து போனார்கள், பரிசேயர் கேள்விப்பட்டு கூடி வந்தார்கள். திரும்ப படிக்கிறேன், சதுசேயர் வாயடைத்து போனார்கள், பரிசேயர் அவரிடம் கேள்விப்பட்டு கூடி வந்தார்கள். இயேசு இந்த நாளிலே என் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், அவர் மரித்தோருடைய தெய்வம் அல்ல, அவர் ஜீவனுள்ளோருக்கு தெய்வம். திரும்ப சொல்கிறேன், God is God of living. இந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர். அன்பானவர்களே, அந்த வார்த்தையை திரும்ப நீங்கள் நினைவு கூர்ந்து படியுங்கள், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இன்றைக்கு இருக்கிறேன். அவர்கள் மரித்தார்கள், மரித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஆனால் சொல்கிறார், நான் அவர்களுக்கும் தேவனாயிருக்கிறேன், உனக்கும் தேவனாயிருக்கிறேன். அப்படியானால் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோவும் சரீரத்திலே மரித்தார்கள், ஆவியிலே வாழ்கிறார்கள். புரிய நினைக்கிறேன், அதாவது சரீரத்திலே மரித்தார்கள், இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் சொன்னார், அவர்களுக்கும் தேவனாக இருக்கிறேன். இவர் மரித்தோருக்கு தேவன் அல்ல, உயிருள்ள உனக்கும் எனக்கும் தெய்வம். அன்பானவர்களே, மரித்தோருக்கு பல தெய்வங்கள் இருக்கலாம், அவர் தெய்வம், இவர் தெய்வம். அவர் சொல்லுகிறார், நான் மரித்தோருக்கு, மரித்து போன ஆபிரகாம், மரித்து போன ஈசா,
ஈசாக்கு, மரித்து போன யாக்கோபு, அவர்களுக்கு நான் தேவ, அதாவது மரித்து போன அவர்களுக்கு தேவன் அல்ல, உயிரோடு இருக்கிற யாக்கோபு, உயிரோடு இருக்கிற ஆபிரகாம், உயிரோடு இருக்கிற ஈசாக்கு. அவருடைய அர்த்தம் என்னவென்றால், சரீரத்திலே மரித்தார்கள், ஆனால் ஆவியிலே இன்றும் அவர்கள் ஜீவிக்கிறார்கள். எனவேதான் மருவமலையிலே மோசையோடு ஆண்டவர் இயேசு பேசினார். அன்பானவர்களே, இந்த நாளிலே மரணம் என்பது மனித வாழ்க்கையின் ஒரு முடிவல்ல. திரும்ப சொல்லுகிறேன், இட் இஸ் நாட் எ செப்பரேஷன், இட் இஸ் எ செசேஷன். திரும்ப சொல்லுகிறேன், அது ஒரு பிரிவு அல்ல, அது தற்காலிகமான ஒரு இடைவெளி. திரும்ப சொல்லுகிறேன், மரணம் என்பது ஒரு பிரிவு அல்ல, அது ஒரு இடைவெளி. அன்பானவர்களே, மரணம் உங்களையும் என்னையும் தேவனிடத்தில் சேர்க்கிற ஒரு பாலம். இயேசு இந்த மரணத்தை மரணமாக்கினார். திருமணம் இந்த பூமியிலே ரெண்டு விதமான மரணங்கள் உண்டு, ஒன்று சரீர மரணம், இன்னொன்று ஆவியின் மரணம். இயேசு சரீரத்திலே மரித்தார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். சரீரத்திலே உயிர்த்தெழுந்த இயேசு அன்றைக்கு மரியாளோடு பேசினார், எம்மாவோ சிஷரோடு பேசினார். இன்றைக்கு என் செய்தி என்னவென்றால், அவர் மரித்தோருக்கு தேவன் அல்ல, உயிருள்ளோருக்கு தேவன். இதனாலே என் செய்தி, இயேசு உயிர்த்தெழுதினாலே மனிதனுக்கு உண்டான ஒரு ஏழு ஆசீர்வாதங்களை உங்களோடு வேகமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேரமில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு, அதாவது உயிருள்ள மனிதனுக்கு கொடுக்கிற ஒரு ஏழு ஆசீர்வாதங்கள். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 1:21. 1 பேதுரு 1:21. உயிர்த்தெழுதினாலே மனிதனுக்கு நம்பிக்கை உண்டாயிற்று, மனிதனுக்கு விசுவாசம் உண்டாயிற்று. 1 பேதுரு 1:21. நம்பிக்கையற்ற மனிதன் நம்பிக்கையில்லாமல் வாழ்ந்தான், விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்தான், ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு நம்பிக்கையற்ற மனிதனுக்கு நம்பிக்கை தருகிறார். 1 பேதுரு 1:21. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவனில் இருக்கும்படி அவரை மரித்தோர்ந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். திரும்ப படிக்கிறேன், உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை தேவன் மேல் இருக்கும்படி பிதாவாகிய தேவன் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினார். இயேசு எழுப்பப்பட்டதினாலே மனிதனுக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம் என்ன? விசுவாசம். விசுவாசம் இல்லாத சந்ததிகள். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு கடுகள விசுவாசம் இருக்கு என்று சொன்னால், நம்பிக்கை இருக்கு என்று சொன்னால், அந்த நம்பிக்கை உயிர் நாளை வந்தது. அந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன், அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே உங்களுக்கு விசுவாசமும் நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. இது இயற்கையாய் உண்டானதல்ல, இயேசு உயிர்த்தெழுதினாலே எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதாவது விசுவாசம் அண்ட் ஹோப். நம்பிக்கையற்ற மனிதனுக்கு எதிர்காலம் இல்லை, வாழ்வு இல்லை, ஆனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அதை வேதத்தை திருப்பி வாசியுங்கள். ஒருவேளை பல முறை படித்திருக்கலாம். வேதம் சொல்கிறது, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அவர் உங்கள் விசுவாசத்தை தந்தார், நம்பிக்கையை தந்தார், மூன்றாவது மகிமையை தந்தார். இயேசு உயிர்த்திருக்காவிட்டால் நம்பிக்கை இல்லை. நாளை என் வாழ்க்கை என்னவாகும், மரித்த பிறகு எங்கிருப்பேன்? அனைவர் என்னை பார்த்து கேட்கிறார்கள், அன்பானவர்களே, ஏன் நீ மதம் மாறினாய், ஏன் நீ கிறிஸ்தவனாய் மாறினாய்? ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் அதாவது எனக்கு எதிர்காலம், எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு புது வாழ்வு, ஒரு புது ஜீவன். எதினால்? கிறிஸ்து மரித்தோர் இருந்து எழுந்ததினாலே. இரண்டாவது, கிறிஸ்து உயிர்த்தினாலே மனிதனுக்கு கிடைத்தது என்ன? ரோமர் கிளர்பம் 10:9. இன்றைக்கு மனிதன் தன்னுடைய ஆன்மீக மாற்றத்திற்காக, இரட்சிப்புக்காக தன் வாழ்க்கை மாற, தன் செய்கைகள் மாற, தன்னுடைய கேரக்டர் மாற, சுபாவங்கள் மாற, என்னவோ செய்கிறான், தவம் இருக்கிறான், மலை ஏறுகிறான், அதாவது என்னென்னோ செய்கிறார்கள், ஆனால் எதுவும் செய்ய முடியாத ஒன்றை இயேசுவின் உயிர்த்தெழுதல் செய்யும். அது செய்த ஒன்று என்ன? ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது அன்பானவர்களே, நீங்கள் நினைப்பது போல ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அல்ல, தேவனையும் உங்களையும் ஒன்றாய் இணைக்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள், ரோமர் 10:9. கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே வேதம் சொல்கிறது என்னவென்றால், இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். திரும்ப சொல்லுகிறேன், ரட்சிப்பு என்பது குடும்பத்தால் வருவதல்ல. ஒருவேளை ஊழின் குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ பின்னணி இருக்கலாம், ஆனால் என்றைக்கு மரித்தோரிலிருந்து இயேசுவை பிதாவாகிய தேவன் எழுப்பினார், என்றைக்கு உயிர்த்தெழுதல் வல்லமையை நீ அறிகிறாயோ, உயிர்த்தெழில் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பங்காய் மாறுகிறாரோ, அன்றைக்குத்தான் ரட்சிக்கப்படுவாய். திரும்ப சொல்லுகிறேன், அந்த எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன்
அவரை மரித்தோர் இருந்து எழுப்பினார் என்று இதயத்தில் விசுவாசித்தால் அன்பான் ரட்சிப்பு என்பது சடங்காச்சாரத்தால் வருவதல்ல, பணத்தால், புண்ணியத்தால், உன்னுடைய தியாகத்தால், உபவாசத்தால் இல்லை. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாலே உனக்கு ஒரு மாபெரும் ரட்சிப்பு. இயேசு மட்டும் உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, மேன்மை இல்லை, மகிமை இல்லை, ரட்சிப்பு இல்லை. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாலே முதலாவது எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் விசுவாசம், நம்பிக்கை. இரண்டாவது ஆசீர்வாதம் ரட்சிப்பு. மூன்றாவது ஆசீர்வாதம் எ நியூ லைஃப், எ நியூ பிகினிங். ரோமர் 6:4-5 படிக்கிறேன், கேளுங்கள். கிறிஸ்துவை, அதாவது பிதாவின் மகிமையினாலே, கிறிஸ்து மரித்தோர் எழும்பினாலே ஒரு புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ளும்படி. திரும்ப படிக்கிறேன், கேளுங்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதினாலே நீங்கள் ஒரு புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. அப்படியானால் இந்த புதிய வாழ்க்கைக்கு என்ன காரணம்? திரும்ப சொல்லுகிறேன், இந்த அந்த வசனத்திலும் படிக்க கேளுங்கள். நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள. அன்பானவர்களே, இந்த சபைக்கு வருகிற பலர் இன்றைக்கும் அதே பழைய வாழ்க்கை, பழைய சுபாவம், பழைய பேச்சு, பழைய கிரியை, பழைய பொய், பழைய பித்தலாட்டங்கள் இதுவே நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு இன்னும் சரியான உறவு இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், அந்த கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல எழுப்பினாலே நீங்களும் எழுப்பப்பட்டிருக்கிறீர்கள். பாவத்திலே வாழ்ந்தோம், அநியாயத்திலே வாழ்ந்தோம், அக்கிரமத்திலே வாழ்ந்தோம், அதாவது அஞ்ஞானத்திலே வாழ்ந்தோம், மூட பழக்க வழக்கத்திலே வாழ்ந்தோம். ஆனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அதிலிருந்து என்னை எழுப்பி, அதிலிருந்து என்னை உயிரோடு கொண்டு வந்து ஒரு புதிய ஜீவன். திரும்ப சொல்லுகிறேன், நாமும் புதிதான ஜீவன், எ நியூ லைஃப், எ நியூ கேரக்டர், எ நியூ ஸ்டைல், ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய அத்தியாயம். நான்காவதாக உயிர்த்தெழுதல் மனிதனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ரோமர் 7:4, அதாவது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. மனிதன் கனியற்றவனாய் வாழ்ந்தான், அவனுக்குள்ளே அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, சாந்தம் இல்லை, இச்சடக்கம் இல்லை, தயவு இல்லை, நற்குணங்கள் இல்லை, எந்த நல்ல பண்புகள் இல்லை. பண்பற்ற மனிதனை பண்புள்ளவனாய், கனியற்ற மனிதனை கனி உள்ளவனாய் மாற்றுவது உயிர்த்தெழுதல். வாசிக்கிறேன், கேளுங்கள். ரோமர் 7:4, அதாவது கிறிஸ்து மரித்தோர்ந்த எழுந்த கிறிஸ்து இன்னும் வேறுடையவளாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆனீர்கள். திரும்ப படிக்கிறேன், மரித்தோர் எழுந்த கிறிஸ்து, அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தபடியினாலே நீங்கள் தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி. இதை இணைத்து வாசிக்க வேண்டும். அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தாலே இன்றைக்கு என்னாலே ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடிகிறது. அன்பு கூற, தயவு கூற, சாந்தமாயிருக்க, இச்சி அடக்கமாயிருக்க. திரும்ப சொல்லுகிறேன், இவர்கள் இல்லை என்றால் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுடைய வாழ்வில் இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமைக்கு நீங்கள் இன்னும் பங்குதாரராய் மாறவில்லை. நீங்கள் பங்குதாரராய் மாறியிருந்தால், திரும்ப சொல்லுகிறேன் கிறிஸ்து என்னும் வேறொருவருக்கு நீங்கள் சொந்தமாய் மாறி அவருக்கென்று கனி கொடுக்கும்படி. அன்பானவர்களே, கிறிஸ்து உயிர்த்தனாலே மனிதனுக்கு கிடைத்த நான்காவது ஆசீர்வாதம் கனி உள்ள ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு எதையாயிலும் செய்ய வேண்டும், எதையாயிலும் சாதிக்க வேண்டும். பாருங்களேன், இந்த இக்கட்டான நாட்களிலே, இந்த கொடுமையின் நாட்களிலே ஆண்டவருக்கென்று வாழ்கிறோமே, ஆண்டவர் நேசிக்கிறோமே, ஆண்டவர் உறுதியாய் பற்றிருக்கிறோமே, வீடுகளிலே இந்த நாளிலே வசனத்தை தியானிக்கிறோமே, இதற்கு காரணமே, இந்த கனியுள்ள வாழ்க்கைக்கு காரணமே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் கனியற்ற ஒரு வாழ்க்கை, சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவனோடு உறவில்லாத ஒரு வாழ்க்கை. நான்காவதாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாலே எனக்கு கிடைத்த நான்காவது ஆசீர்வாதம் என்ன? ரோமர் 8:11 அந்த வசனம் சொல்கிறது, சாவுக்கு ஏதுவான உயிர்த்தெழுந்ததினாலே. திரும்ப எல்லாவற்றையும் படிக்க நேரம் இல்லை. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தினாலே சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். எத்தனை அருமையான வார்த்தை! கிறிஸ்து உயிர்த்தினாலே ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், சாவுக்கு ஏதுவான சரீரம். அன்பானவர்களே, ஆடினாலும் பாடினாலும், நீங்கள் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும், அதை சாதிப்பேன், இதை சாதிப்பேன், இந்த நாட்களிலே நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? பணம், பதவி, பட்டம், பொருள், திரண்டு ஆஸ்தி, ஒன்றும் எதையும் சாதிக்க முடியவில்லை. ஆனால் இவைகள் சாதிக்க முடியாததை உயிர்த்தெழுந்த வல்லமை சாதிக்கும். அவர் சொல்லுகிறார், அந்த உயிர்த்தெழுந்த இயேசு சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார்.
எத்தனை அருமையான வார்த்தை, நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தை. அன்பானவளே, இங்கே ஆப்சன், அங்கே ப்ரெசன்ட். இங்கே இல்லேன் ஐயா, அங்கே உள்ளேன் ஐயா. இங்கே தார் ரோடு, அங்கே தங்க ரோடு. அங்கே துன்மார்க்கரின் தொந்தர் ஓய்ந்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள், இன்றைக்கு இருக்கிற பாடுகள், இன்றைக்கு இருக்கிற போராட்டங்கள் இல்லை அன்பார்களே. அங்கே தொந்தரவே அங்கே ஓய்ந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், இயேசு உயிர்த்தார். எனக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கை. திரும்பமாக சொல்ல விரும்புகிறேன், கிறிஸ்து உயிர்த்ததுனாலே உங்களுக்கும் எனக்கும் அன்பார்களே ஒரு, அதாவது தெர் இஸ் அ ரிவார்ட் ஃபார் யூ அண்ட் மீ. உங்களுடைய கிரியைகளுக்கும் என் கிரியைகளுக்கும் ஒரு மாபெரும் பலனையும் விகிதம் கர்த்தர் வைத்திருக்கிறார். வாசித்து பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 17:31. 17:31, நான் படித்த அத்தனை வசனங்களிலுமே உயிர்த்தல் என்ற வார்த்தை தொக்கி வரும். ஒவ்வொரு வசனத்துக்கு முந்தையும் பிந்தையும் உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தை இருக்கும். இப்போது வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் 17:31, அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. என்ன அந்த வார்த்தை? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. திரும்ப சொல்லுகிறேன், 31:5, மரித்தோரிலிருந்து எழும்பினாலே அவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு, அதாவது பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்ற நிச்சயத்தை அவர் விளங்க பண்ணினார். திரும்ப சொல்லுகிறேன், அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு ஒரு நிச்சயம். என்ன நிச்சயம்? என் நீதியை விளங்க பண்ணுவார், என் கிரிகளுக்கு பலன் தருவார், என் உழைப்புக்கு பலன் தருவார், என் அர்ப்பணத்துக்கு பலன் தருவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, தெர் இஸ் அ ரிவார்ட் ஃபார் யூ. உன் கிரிகள் ஒரு நாள் ஓய்ந்து போவதில்லை. தொற்கால் மறித்தாலும் அவள் கிரிகள் பேசப்பட்டது. திரும்ப சொல்லுகிறேன், அவர் உயிர்த்தெழுந்ததினாலே அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். இதனால் அவர் உயிர்த்தெழுந்ததினாலே அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த நிச்சயத்தை நம் எல்லாருக்குள்ளும் விளங்க பண்ணினார். காட் ப்ரூவ் தெர் இஸ் கோயிங் டு பி ரிவார்ட் ஃபார் யூ. உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த உயிர்த்தெழுந்தனாலே உனக்கும் எனக்கும் ஒரு நிச்சயம் உண்டு. என நிச்சயம்? நீ வாழும் வாழ்க்கை, நீ ஓடும் ஓட்டம், உன் பிரயாசங்கள், உன் அர்ப்பணங்கள், உன் தியாகங்கள் ஒரு நாளும் வீணாய் மாறுவதில்லை. தெர் இஸ் அ ரிவார்ட், தெர் இஸ் அஷூரன்ஸ். கடைசியாக ஒரு சொல்லி முடிக்க விரும்புகிறேன், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனாலே நமக்கு கிடைக்கிறது ஒரு அதாவது தெர் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ், தெர் இஸ் எ க்ரௌன். எனக்கு ஒரு அழியாத, மாசற்ற, வாடாத ஜீவகிரீடத்தை என கர்த்தர் வைத்திருக்கிறார். 1 பேதுரு 1:4 ஆரம்பத்தில் சொன்னேன், நான் சொன்னேன், எல்லா வசனங்களிலே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனாலே. கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதல வல்லமையினாலே முதலாவது சொன்னேன், விசுவாசம், நம்பிக்கை. இரண்டாவது உயிர்த்தெழுதல், ரட்சிப்பு. மூன்றாவது ஒரு நியூ புதிய ஜீவன். நான்காவது தேவனுக்கென்று கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஐந்தாவது மாபெரும் நம்பிக்கை. நம்பிக்கை என்ன? தேவன் என்னை, அதாவது சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஐந்தாவது எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற ரிவார்ட், நிச்சயமான நியாய தீர்ப்பு, நிச்சயமான பதில், நிச்சயமான வெகுமதி. கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன், 1 பேதுரு 1:4 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. இயேசு உயிரோடு எழுந்ததினாலே கிடைத்தது என்ன? அழியாத, மாசற்ற, வாடாத ஒரு சுதந்திரம். ஹல்லேலூயா. தெர் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் பிகாஸ் ஆஃப் த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ். அவருடைய உயிர்த்தெழுதினால் எனக்கு கிடைத்தது ஒரு சுதந்திரம். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை எழுதியிருக்கிறது, ஜீவனுள்ள நம்பிக்கை. தமிழ் வேதாமத்தில் அதாவது இன்ஹெரிட்டன்ஸ், ஆங்கிலத்தில் தெர்ஸ் எ க்ரௌன் ஃபார் யூ. உனக்கென்று அழியாத, மாசற்ற, வாடாத ஒரு ஜீவகிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உயிர்த்தெழுந்தாலே உனக்கு ஒரு கிரீடம் உண்டு. என கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒரு கொடிய காலத்தில் வாழ்கிறோம். இதை விட கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எது வந்தாலும், என்ன வந்தாலும், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாபெரும் சுதந்திரம். அழியாத, மாசற்ற, வாடாத, ஒருவரும் பறிக்க முடியாத, எடுக்க முடியாத ஒரு சுதந்திரத்தையும் ஒரு கிரீடத்தையும் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். உயிர்த்தெழுந்து இயேசு கொடுக்கிற இந்த 7 ஆசீர்வாதங்களை திரும்ப சொல்லுகிறேன். அதாவது நம்பிக்கை, விசுவாசம். இரண்டாவது ரட்சிப்பு. மூன்றாவது புதிய ஜீவன். நாலாவது தேவனுக்கென்று கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஐந்தாவது நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கை, சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஐந்தாவது வெகுமதி. ஆறாவது கிரீடம். இந்த அத்தனையுமே உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் மனிதனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். திரும்ப சொல்லி முடிக்கிறேன், அவர் மரித்தோருக்கு தேவன் அல்ல,
ஜீவனுள்ளோருக்கு தேவன், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் இன்றைக்கும் தேவனாக இருக்கிறேன். அப்படியானால் மரித்து போன ஒருவருக்கு எப்படி அவர் தேவனாக இருக்க முடியும்? அன்பானவளே, உயிருள்ள எனக்கு தேவனாக இருக்கிறார், அதாவது மரித்து போன பிதாக்களுக்கும் தேவனாக இருக்கிறார். அப்படியானால் அவர்களும் இன்றைக்கு வாழ்கிறார்கள், வாழ்கிற ஒருவருக்குத்தான் ஆண்டவர் ஆண்டவராக இருக்க முடியும். அப்படியானால் ஆபிரகாமும் ஈசாக்கும் சரீரத்திலே மரித்தார்கள், ஆனால் ஆவியிலே வாழ்கிறார்கள். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, மரணத்தை குறித்த நிச்சயமில்லாம நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிச்சயத்தை கொடுப்பது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். மரணம் என்பது முடிவல்ல, ஆரம்பம். மரணத்தை மரணமாக்கின இயேசு நான் சொன்ன இந்த 7 ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தந்து நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போம். மரணத்தை மரணமாக்கின எங்கள் மகாபெரிய தெய்வமே, நீர் உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் நம்பிக்கை இல்லை, நிச்சயம் இல்லை, எங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. ஆண்டவரே, ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், ஏதோ சாகுறோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, சாவுக்கே இதுவான சரி எங்களை உயிர்ப்பிப்பீர். தெர் இஸ் கோயிங் டு பி ரிவார்ட். ஆண்டவரே, நீதி உள்ள நியாயத்தீர்ப்பு எங்களுக்கு கொடுக்கிறவரையா. இந்த உலகத்தில் நாங்கள் அநியாயமாக நியாயந்திருக்கப்படுகிறோம், துன்மார்க்கு நீதியமான நியாயந்திருக்கிற ஆண்டவரே, தவறான நியாயத்தீர்ப்பு, ஆனால் நீதியாக நியாயந்திருக்கிற ஒருவர் உங்களை உயிர்த்ததுனாலே எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கிறது, எங்களுக்கு ஒரு சிங்காசனம் கிடைக்கிறது, எங்களுக்கு அழிவில்லாத கிரீடம் உண்டாகிறது, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய ஆரம்பம். இயேசுவே, இந்த நாளில் ஏதோ சபைக்கு போகிறது அல்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட, த பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லைஃப், உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தாரும். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை போதும், இனியாகிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு என்று கனி கொடுக்கிற வாழ்க்கை தாங்கப்பா. நாங்கள் படித்தோமே, உயிர்த்தெழுந்த இயேசுவினாலே உங்கள் வாழ்க்கையில் கனி உண்டாகும்படி. இயேசுவே, கனியற்ற வாழ்க்கை வேண்டாம்ப்பா, ஒரு கனி உள்ள வாழ்க்கையை தாங்க. ஆண்டவரே, நீங்கள் சதுசேரப்பா சொன்னீங்க, வேத வாக்கியங்கள் அறிந்தவர்கள் தான், ஆனால் சரியாக புரியலையே, நீங்கள் தப்பான அர்த்தம் கொள்ளுகிறீர்கள். எஸ் லார்ட், தவறான அர்த்தம் கொண்டு வாழ்கிறது மக்களோடு பேசும். சதுசேயருக்கே புரியல, பரிசேயருக்கே புரியல. ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும் நீர் மரித்தோருக்கு ஜீவன் தேவன் அல்ல, ஜீவனுள்ளோருக்கு தேவன். இன்றைக்கும் ஆபிரகாமுக்கும் தேவனாக இருக்கிறீர். அப்படியானால் அந்த ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறார், அந்த ஈசாக்கு உயிரோடு இருக்கிறார், அந்த யாக்கோபு உயிரோடு இருக்கிறார். எஸ் லார்ட், உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். இந்த உயிர்த்த அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே தங்கி தாபரிப்பதாக. இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய மாறாத பிரசன்னம், உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமையும் அபிஷேகமும் நம்முடைய குடும்பங்களோடு இன்றும் என்றும், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்கிற நாள் வரை நம்மோடு இருப்பதாக. ஆமேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ.